வணக்கம் மக்கள்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன கேம்ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் டூ கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு பார்ட் ஒன்லேயே வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ வந்து அந்த வில்லேஜ் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வீட்டையும் கட்டி விட்டாச்சு. அது இருக்கிறதுனா எதுக்குடா இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்க. இது பெருசு கிடையாது கைஸ், இன்னும் கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட்ட போகிறோம். அதனால தான் மேலே வந்துட்டு உட்டை வச்சு மட்டுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த கல்லாம் இருக்கும்ல, அதை வச்சே நான் கவர் பண்ணியிருப்பேன். இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கட்ட போகிறோம். அதனால் அது வந்து பார்ட் த்ரீ அப்படி இல்லைன்னா பார்ட் ஃபோரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கோலம் இருக்குல்ல, இந்த கோலம்லாம் வந்து நம்மளை வந்து கிரீப்பர்ட்டேந்து நம்மளை காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கிரீப்பர் பையன், அந்த வெடிக்கிற கிரீப்பர் வருவான் தெரியுமா ஒருத்தவன், அவனா கிரீப்பர் அவன் மனுஷனே கிடையாதுங்க. அவன் வந்தாலும் வச்சுக்கலாம், திடீர்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா என்ன ஆகும்னு தெரில, உப்பி போய் வெடிச்சு போயிடுறான். வெடித்த உடனே என் வீடே காலி ஆகிடுது கைஸ். அதனால் வந்துட்டு இந்த கோலமும் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் நமக்கு உதவி பண்ணுது, ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளே போட்டு அடிக்குது. அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நம்மளோட வீட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு கட்டுறதுலாம் நான் காமிச்சிருப்பேன், ஏன் காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும் வீடியோ, அதனால தான் வந்து நான் காட்ட முடியல. அடுத்ததெல்லாம் நம்ம வந்து மேலே பால்கனி கட்டுவோம்ல, அப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா, எதுக்குடா ரெண்டு பெட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிசைனுக்கு தான் வச்சேன், இருந்தாலும் அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வில்லேஜர்ஸ்லாம் வராங்க, திடீர்னு பார்த்தா என்ன அடித்து போட்டுட்டு அவனோ பாட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெட்டு வச்சுட்டேன். அதனால் வந்து ஒரே ஒரு வில்லேஜர் வந்து ஒரு சைடு படுத்துக்கிட்டு நம்மளும் ஒரு சைடு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நம்மளோட குக்கிங், அது சிக்கனாக அது என்னன்னு தெரில, சிக்கன் கிடையாது ஆனால் அது வேறு என்னமோ, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வெளில போயிட்டு நம்ம வில்லேஜர் ஹவுஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வில்லேஜர் ஹவுஸ், இது மொக்க வில்லேஜர் ஹவுஸுங்க, இருக்கிறதுலே மொக்கையானது, எவன்ட்டி ஒன்றுமே இல்லைங்க, சும்மா தெண்டத்துக்கு இருக்கானு அந்த சைடு, எதுக்கு இருக்காங்கன்னே சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து அவனுள்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்டு கிடைக்கிது கைஸ், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஏதாவது தோண்டி உள்ளகில் தோண்டி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைன் பண்ண போனோம் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கோல்டு கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கே இந்த டைமண்டெல்லாம் எடுத்து, அப்புறம் வந்து அந்த ரா அது பேர் என்னது, ஐயோ அது பேர் என்னன்னு தெரில, அது ஒன்றே ஒன்று தான் நான் எடுத்தேன், அது ஒன்றே ஒன்று எடுக்கல. அது நிறையவே கிடைக்கிறது தான், எங்கே போனாலுமே அது கிடைக்கும். ஆனால் வந்து டைமண்டெல்லாம் இன்னும் வரையும் நான் ஒன்றுமே பார்க்கல. சரி, அப்புறம் போயிட்டு நம்ம போயிட்டு இப்போ தேடலாம். இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜரோட ஹவுஸில் அப்படியே ஓரமாக போயிட்டு இந்த கோலம் பயில்கிட்ட வேறு பார்த்து தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட் ஒன்லேயே வந்து தடமாட்டிலே அடித்து கொண்டு போய் எங்கேயே தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னென்ன ஆச்சுன்னு நமக்கு தான் தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இப்போ வந்து இந்த கோடாளி வேணும். அது பேர் என்னப்பா, ஐயோ அது பேரெல்லாம் வேற, பிக்காக்ஸ் தான், அதெல்லாம் வேணும். அதனால் வந்து நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து பிக்காக்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஏதாவது நல்லதாக கிடச்சிது அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்குது கைஸ், உண்மையாகவே வந்து நான் அந்த வீடு கட்டியிருக்கிறதுக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் வந்து செம்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சோன்னா, சன் வந்து நேராக எனக்கு என் வீட்டை பார்த்து தான் வந்து மறையும். அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்குது. சரி, நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், பிக்காக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு, ஓகே சூப்பர், வேறு லெவலு பிக்காக்ஸ்லாம் எடுத்தாச்சா, சூப்பர் சூப்பர். இன்னொரு வுட் பிக்காக்ஸையும் எடுத்துக்கலாம், வுட்டையும் எடுத்துக்கிட்டாச்சு, வுட்டன் பிக்காக்ஸ் அதையும் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நேராக போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வில்லேஜரோட ஹவுஸுக்கு போயிடலாம், வில்லேஜரோட ஹவுஸில் போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், நம்மள்கிட்ட நிறையா பொருள் இருக்குது கைஸ், எப்படின்னே தெரில. இவ்வளோ லூட்டு எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஏதோ கிடச்ச வரையும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸ்லையும் எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டேன். அப்புறம் இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லைக்கான தட்டி ஆளில் வச்சுருங்க, அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க, அப்படியே வந்து ஒரு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன் பண்ணிங்க, ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு மோட்டிவேஷன், நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப்பாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நானும் ரொம்ப ஃபீவரோடையும் ரொம்ப உடம்பு முடியாதோடையும் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்காகவாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்க்கலாம் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து இந்த கேம் யாருக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லோரும் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. இது என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், லைக் வேணால் கேட்டு வாங்கிக்கடா, அதுக்கு ஏன்டா இப்படிலாம் போட்டு இப்படிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்போ தான் லைக் பண்ணுவீங்க, லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டன் கீழே இருக்கும் தம்ஸ்அப் பட்டன், அதை லைக் பண்ணி விட்ருங்க. கைஸ் கைஸ் உள்ளே பார்த்தீங்களா இல்லையா, உள்ளே பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, வேறு லெவல் வேறு லெவலு.
ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் அப்புறம் வந்து ப்ரெட்டும் இருக்குது. சூப்பர் சூப்பர் வேற லெவலில் சூப்பர் கைஸ், நல்ல ஒரு லூட்டு தான். ஆனால் வந்து இன்னும் நிறையாவே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. சரி பரவாயில்ல, ஏதோ நமக்கு வந்து கிடச்சிது. சரி வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அங்கே சொன்ன பார்த்தீங்களா அந்த சன் மறையும் போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தீங்களா. நம்மளோட வீடும் அதே போல் தான், அந்த சைடு தான் இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து ஏதோ ஒரு பெருசாக ஒரு வீடு இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னிலேருந்தே ஒரு 4-5 வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னும் வந்து சரியாகலை. வாய்ஸ் மட்டும்தான் இப்படி இருக்குது, மற்றபடி ஃபீவர்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் வாய்ஸ் மட்டும்தான் ரொம்ப வந்து இது மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதோடவே வந்து வீடியோ போடுறேன்னா, அதுவும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே, அதாவது நான் வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப இதாகிடுது. நம்ம வந்து வீடியோ பண்ணும்போது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கேன்னா, அதனால் வந்து ரொம்ப வந்து வாய்ஸ் வந்து ரொம்பவே டல்லாகிடுச்சு. எனக்கே தெரியுது, ஏனே தெரில, என்னோடய வாய்ஸ் இப்படிலாம் நான் கேட்டதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஒருத்தவன் நின்றுக்கிட்டு இருக்கான், அவனா ஐயோ. அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு தூங்கிடலாம் ஃபஸ்ட்டு, நம்ம வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓஎஸ் நம்ம தூங்கியாச்சு, அதனால தான் வந்து வாய்ஸ் ரொம்பவே வந்து எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. எங்கே இப்போ யாருங்க இவன் வந்த வர சவுண்டே கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குங்க. நான் எவ்வளவோ ஹாரர் கேம் விளாண்டுருக்கேன், அதில் கூட நான் இந்தளவுக்கு பயந்தது இல்லைங்க. இவன் வந்து வர சவுண்டே கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா மறைஞ்சு மறைஞ்சு காலுக்கிட்டலாம் வந்துடுறாங்க. அங்கே பாருங்க, அங்கே போதுங்க மறைஞ்சு மறைஞ்சு போகிறான் பாருங்க. அவன் பேர் கூட என்னமோ இந்த பற்றிலாம் வந்துட்டான் பற்றிலாம், ஓடிடுறா ஓடிடுறா சச்சி, நிற்காதரா ஓடிடுறா, ஐயோ ஓடுற பட்ட நேரத்தில் அடிக்கிறானே, ஓடுறா ஓடுறா வேகமாக ஓடிடுறா. ஏங்க இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. இப்போ கூட என் உடம்புலாம் வந்து புல்லரிச்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தாலே செம பயமாக இருக்குது, யானே தெரில. இவன் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கான். அதுவும் இல்லாமல் கட்ட கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஓடிடுறா ஓடிடுறா ஓடிடுறா, நிற்காத ராசாச்சு, இங்கே பாருங்க வந்துட்டாங்க, அடிச்சு விட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்கான் பாருங்க அவன், ஐயோ மாட்டடி அடிக்கிறானே, ஓடிடுறா சாச்சி ஓடிடுறா சாச்சி. அதனால் வந்து ஒரு ரியாக்ஷனை கூட வெளிப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் பண்ணுறேன்னா டெய்லி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனாலே வாய்ஸ் வந்து இது மாதிரி ஆகிடுது. அதுவும் இல்லாமல் வாய்ஸை பார்த்துட்டு தான் நானும் இப்போ வந்து வீடியோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வேறு லேட்டாக தானே போடுறோம், அதனால் வந்து வாய்ஸும் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுனால வந்து, அதனால தான் வீடியோவும் வந்து நான் ரொம்ப லேட்டாக பண்ணுறேன். வாய்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சரிப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சரிப்படுத்திட்டு தான் என்னால் வாய்ஸும் கொடுக்க முடியுது. அதனால் வந்துட்டு ப்ளீஸ் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நினைக்கிறேன், அந்த நாள் மட்டும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபாக வந்து தீபாவளி வந்து கொண்டாடுங்க சேஃபாக. அப்புறம் வந்து வெடியெலாம் பட்டாசுலாம் வெடிக்கும் போது வந்து சேஃபாக வெடிங்க. அப்புறம் வந்து வெடியெல்லாம் அந்த கையில் தூக்கி போடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ சேஃபாக வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. அப்புறம் வந்து ஒன்ஸ் அகேன் மிஸ்டர் சசியோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எவ்வளோ சேஃபாக கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக கொண்டாடுங்க. சரி நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிடச்சி ஏதாவது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடினே இருக்கேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். சரி பார்க்கலாம். சரி இவன்ட்டெல்லாம் வந்துட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, இதெல்லாம் நம்ம போக போக தான் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும். அப்புறம் வந்து பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி நம்ம அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு வேற எங்கேயாவது போய்ட்டு போய் தேடி பார்க்கலாம். அப்புறம் வந்து மறுபடியும் சொல்லிடுறேங்க கைஸ், வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாளாக சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பழைய மிஸ்டர் சசியை பார்ப்பீங்க, கிச்சு கிச்சுன்னு கத்திட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு செமையாக பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து என்னால் பேசவே முடியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதனால தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் வாய்ஸு. அதனால் வந்து இந்த கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இது என்னையா ஏனிப்படிலாம் வச்சுருக்காங்க, இதில் என்னத்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிலையே. ஐயா அட போடாடே, இங்கே பாருங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா இல்லையா மேலே ஏறி வந்தால் நம்ம பால்கனி வச்சுருக்கேன், இதை வந்து நான் என்னடா பண்ண போகிறேன். சரி கைஸ் நம்ம அப்படியே இறங்கிடலாம், அப்படியே கீழே போயிட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி நம்ம இன்னும் இந்த வீட்டை தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதாவது அந்த கடைசியாக இருக்குல்ல அந்த வீட்டை தான் நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேறு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே இந்த வீடை மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்கல, இதில் ஏதாவது இருக்கும். ஓகே கைஸ் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதில் என்ன இருக்குது, ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா வேறு லெவல், வாட் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. ஆப்பிள பாருங்க, கொத கொத நான் அடுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோ ஆப்பிளு. அப்புறம் அது என்ன ட்ரீப்பா, அது என்ன ட்ரீன்னு தெரில, அது என்னமோ இருக்குது. அதையும் நம்ம வந்து
அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, நானும் விவசாயிடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் விவசாயம். ஓகே கைஸ், நம்ம இப்போ போயிட்டு அப்படியே வந்து மைன் பண்ணுற இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஏதாவது தோண்டி நமக்கு ஏதாவது கோல்டு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா, டைமண்ட் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் போயிட்டு நம்ம அப்படியே தேடி பார்க்கலாம் இந்த சைடு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வந்தாச்சு, இந்த மரம்லாம் என்ன உளுந்து கிடக்கு, இந்த மரம்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது என்ன பார்த்து என்ன கைஸ் எங்கள் என்னமோ கலர் கலராக தெரியுது, அந்த இல்லாட்டி போக முடியாது போல இருக்கே. ஓகே நம்மள்ட்ட தான் இது இருக்குல்ல, அதை வச்சு உடச்சே போயிடலாமே. சரி நம்ம அப்படியே போயிடலாம், அப்படியே வெட்டி விட்டு போயிட வேண்டியதான். அது என்ன கைஸ் என்னமோ இருக்குது கைஸ் அங்கே என்னன்னு தெரியல. ஓனோ இது என்னையா, இது சிவப்பு கலர் கல்லுகள்லாம் கிடக்கு, இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. இங்கே போகிறேங்க கைஸ் என்னமோ இருக்குது கைஸ், அது என்னையா இது, இம்மா பெருசாக இருக்குது, என்ன கைஸ் இது பார்க்குறதுக்கே புதுசாக இருக்கே. சரி பார்க்கலாம், இது என்ன லாவா மாதிரியே இருக்குது, லாவா மாதிரி தான் கைஸ் இருக்குது, இது லாவா மாதிரி தான் இருக்குது. சரி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இதையும் எடுக்க முடியுமா, சூப்பர் வேறு லெவலு. ஓனோ இதுவா கைஸ் கைஸ் இது எனக்கு தெரியும், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அப்படியே ஒரு டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு போக முடியும், அதுக்கான இது தான் கைஸ் இது. ஓனோ இங்கே பாருங்க கைஸ் வேறு லெவலில், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வர இருக்குது, இதில் இங்கே பாருங்க. ஓனோ செம்ம லக்கு நமக்கு, இங்கே பாருங்க கைஸ் நமக்கு எல்லாமே கோல்டனில் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது பேர் என்னன்னு தெரியலையே, அது பேரே வாயில் நமக்கு நுழையாது. அந்த சி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சி போட்டு அப்புறம் வந்து அந்த கோல் சிம்பிள் போட்டிருக்கலாம், அதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. நம்மள்ட்ட வேறு நிறைய இடம் இல்லையா, அதனால் வந்து தேவையில்லாத பொருள்லாம் நம்ம கீழே போட்டுக்கலாம், வேணும்னா அப்புறம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் வந்து நம்ம அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம். அதனால் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து நம்ம கீழே போட்டுட்டு இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். வேற லெவல் லக்கு கைஸ் இங்கே பாருங்க கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்ட் ஒரு ஷூ கிடச்சிருக்கு, அதாவது பூட்ஸு, அப்புறம் கோல்டன் ஆஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோன்னா ஒரு ஒரு கோல்டன் ஸ்வாடு வேறு கிடச்சிருக்கு கைஸ். வேற லெவல் லக்கு கைஸ், இந்த லக்கெலாம் யாருக்கு அடிச்சிருக்குமோ என்னன்னே தெரியல, எனக்கு வந்து வேற லெவலில் கிடச்சிருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க கைஸ் ஒரு ஒரு பாக்ஸ்லேயே வந்து நமக்கு நிறைய கிடச்சிருக்கு, வேறு லெவல். இதெல்லாம் கிடச்சதே பெருசு கைஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான பொருள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படும், அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் வேறு ஜாம்பி சவுண்டெல்லாம் வேறு எனக்கு ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அவனெல்லாம் இந்த இன்னும் இருட்டாக வேற ஆகவே இல்லை, ஆனால் வந்து ஜாம்பி சவுண்ட்லாம் இன்னுமே கேட்டுக்கிட்டே தான் கைஸ் இருக்குது. சரி பரவாயில்ல, நமக்கு இதுவும் கிடச்சிருச்சு, இது வந்து ரொம்பவே தேவைப்படும் கைஸ். ஆனால் இது வந்து நம்ம வந்து செய்யணும், ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து சில்வர் வேணும், அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோன்னா நமக்கு வந்து ஒரு கோலா, அது பேர் என்ன கோல் இல்லை, இன்னொன்று பிளாக் கலரில் இருக்குல்ல அது வேணும், அது இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும். ஓகே நம்ம வந்து அந்த மிஷினை வந்து நம்ம ஒர்க்காக வச்சிடலாம். ஓகே அப்படியே தம்பி, என்ன கைஸ் இது ஒர்க்கே ஆகலை, என்ன எரியுது, இந்நேரம் வந்து ஒர்க்காக இருக்கணுமே, ஏன் ஒர்க்கே ஆகலை, என்ன கைஸ் ஆச்சு? இங்கே பார்த்தீங்களா ஜாம்பி சவுண்டு கேட்குதுன்னு சொன்னால் அதே போல் வந்துட்டாங்க, இதை வச்சு அடித்தா ஒரு அடி தாங்குவேன் நீ, எந்த வாங்கிக்கோ அங்கே பார்த்தீங்கனா இல்லை, ஒரே அடியில் தம்பி படுத்துட்டான் வேறு லெவலு, அது நம்ம எரிஞ்சு வந்ததுனால வந்து இது மாதிரி ஆகிட்டான் போல இருக்கேன், அதை பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன கைஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எதுக்கு இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதை வச்சு நம்ம இதில் வச்ச தொட்டோம் அப்படின்னாலே இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோன்னா நமக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, ஏன் என்ன நடக்குது ஏனே தெரியவே இல்லை. இங்கே பாருங்கள், ஆனால் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வந்து ஒரு டெலிபோர்ட் ஆகிறதுக்கு மாதிரி ஒரு க்ளோவாக ஏதோ ஒன்று ஆகும் கைஸ், அது ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேருந்து ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும், ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஆக முடியல. இந்தாடா தம்பி வாங்கிக்க, ஒரு ரெட்டி அடிச்சா தாங்குவியா, என்ன கைஸ் அடி வாங்கிட்டே இருக்கான், என்னடா தம்பி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா, ஓடு ஓடு, இந்த வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், அண்ணன்ட்டலாம் வரக்கூடாது, ஓடுங்க ஓடுங்க, இது வேறு இதில் வேறு பவர் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே தேவைப்படும் கைஸ், அதனால் வந்து இதோட பவரை நம்ம குறைச்சிடாமல் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது என்ன ரொம்ப பவர் குறையுது கைஸ். சரி பரவாயில்ல, நம்ம ஹாப்பிலாம் எடுத்துக்கிட்டு நேரம் அப்படி கிளம்பிட வேண்டியதான், இந்த இடத்துல நிற்க வேணாம், இந்த பயிலோ போட்டு இங்கே இருக்கட்டும், நம்ம இந்த இந்த பொருள்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். நம்ம போயிட்டு நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸில் போயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதுவரை நம்ம வந்து கோல்டு எடுக்கல, அப்புறம் வந்து டைமண்ட் எடுக்கல, டைமண்ட் தான் இருக்கிறதுலே ரேரு, கோல்டு கூட ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிடும், ஆனால் டைமண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு, அதனால் வந்துட்டு நம்ம ஒரு இடம் நல்ல இடமா தேடணும், அதை வந்து நம்ம எங்கேயாவது நல்ல ஒரு மைன் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த தேடி நம்ம வைக்கணும் கைஸ். அந்த இடத்துல தான் போயிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கக்கூடாது, மெயின் வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கக்கூடாது, லாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், அப்புறம் நம்ம வெளில வரதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்து ஒர்க்கே ஆகலை, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வேளை இதெல்லாம் நம்ம எடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம் கைஸ். இல்லைன்னு வச்சுக்கலாம், இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுலாம், கைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வச்சிட வேண்டியதான், நம்ம வீட்டில் வச்சுட்டு ஒரு டிசைனுக்காக வச்சுக்க வேண்டியதான், எப்படியும் நம்ம ஒர்க் பண்ண வச்சுருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்,
இதெல்லாம் செய்கிறதுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், நமக்கு ரொம்பவே ஈஸியாகவே ரொம்ப சுலபமாகவே இது கிடச்சிருச்சு. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். பூவா இதுனா இந்த டாகா, தம்பி சாப்பிடுவியாடா தம்பி, நீனே கேரட் சாப்பிடுவியா, இந்தா வச்சுக்கோ, வேணுமா கேரட் சாப்பிட மாட்டியா, சரி பிரெட்டு சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன், பிரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஒரே நிமிஷம் இரு, ஓகே நம்ம அப்படி கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே பிரெட் இருக்குது, இந்தாடா தம்பி பிரெட் சாப்பிடுவியா, அப்படியே வந்துட்டு அண்ணன் கூட வந்துட்டுன்னு வச்சுக்கோ, உனக்கு சூப்பராக இருப்பினேன், வாங்க என்ன கை சொரவே மாட்டான், இவன் பிரெட்டுலாம் சாப்பிட மாட்டானா, இவனுக்கு என்ன தான் வேணும், கேட்டுக்கு வந்து மீன் வேணும், இவனுக்கு என்ன வேணும், டாகு வந்து என்ன வேணும் அப்படின்னு தெரியல, இவனை என்னமோ பண்ணுறதுக்கு வந்து என்னமோ வேணும் கைஸ், அது என்னன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கெலாம் நமக்கு இவங்க தேவைப்பட மாட்டாங்க. நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணும்போது வந்து இவங்க அப்போ வந்து நம்ம டாகு அப்புறம் வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், எடுத்துகிட்டு நேராக இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் கைஸ். இந்த இடம் இப்போ வந்து நமக்கு சேஃபாக தெரில, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, பகல்லே வந்து நிறைய ஜோம்பிஸ் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி நேராக போய்ட்டு நம்ம இடத்துல போய்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சது எல்லாமே வந்து செம்ம ரேரான பொருள். அப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து ஃபிஷிங் ரேடு வேறு ஒன்று இருக்குது கைஸ், அதெல்லாம் ஏது எப்படி எனக்கு கிடச்சதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. ஃபிஷிங் ரேட்லாம் வந்து நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சேர்த்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரேடு எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது, சூப்பர் வேறு லெவல் பண்ணியிருக்கோம், என்ன எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. நேராக போய்ட்டு நம்ம வந்து அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு இடத்துல வச்சிடலாம், வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. அப்புறம் இந்த கோலம் வேறு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது வரையும் ரொம்ப நல்லது தான். ஆனால் வந்து நம்மளும் ஒரு கோலம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளால் செய்ய முடியுமா என்னென்னு தெரிலையே, அது வேறு என்னென்னு தெரில. நம்மள்ட்ட வந்து இந்த ஸ்குவாடு அப்புறம் வந்து அந்த ஆப்பிள் அப்புறம் வந்து இந்த பூட்ஸு இது எல்லாத்தையும் இந்த ஆஸு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மள்ட்ட வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டா, அது பேர் என்ன ஓ கைஸ் ஐயோ அது பேர் என்னன்னு தெரிலையே, இதுதான் எம்ராய்டு, இந்த எம்ராய்டுலாம் நம்மள்ட்ட இருக்குல்ல, இந்த எம்ராய்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவைப்படும், நம்ம இதுவரை நம்மளுக்கு வந்து டைமண்டு தான் கிடைக்கல, அந்த டைமண்டெல்லாம் வந்து அந்த பயிலோ எடுத்து வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், வில்லேஜஸ்லாம் அதுவும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் வந்து இந்த வில்லேஜில் எதுவுமே அந்தளவுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ், வில்லேஜில் இருந்தால் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் இந்த வில்லேஜில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் சும்மா போல இருக்குணுவா. என்னென்னா பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து படுத்துக்கிறாங்க, அவங்க வீட்டில் படுத்துக்காமே அவங்க வீட்டில் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, என் வீட்டில் தான் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறானுவோம், அவனுக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லை கைஸ், நான் தான் இந்த வில்லேஜ்லேயே வந்து உழைப்பாளியாக இருக்கேன். அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் வந்து ஃபுட்டு நிறையா இருக்குது கைஸ், அவ்வளோதான் இந்த வில்லேஜில் வந்து நிறைய ஃபுட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம லக்கில் அதெல்லாம் கிடச்சிது, அதுக்கப்புறம் இதெல்லாம் சுற்றி பார்ப்போம், இந்த வில்லேஜை சுற்றி ஏதாவது கன்ஃபார்ம் வேறு ஏதாவது கூட இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம கிடைச்சாலும் கிடைக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. சரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நேராக போயிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிக்ஸை ரெடி பண்ணுமா, ஐயோ இப்போ வுட்டு இல்லையே, வுட்டு வந்து நம்மளோட இதில் தான் இருக்கும் ஸ்டோரேஜ் பாக்ஸில், இதில் வந்து இதில் வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், எங்கே இருக்குது இந்த இருக்குது வுட்டு, இந்த வுட்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம், ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியது தான், ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தீப்பந்தம் ரெடி பண்ணணும், அந்த தீப்பந்தத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், நேராக போய்ட்டு மெயின் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது. இப்போ வந்து இருட்டானதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுருவோம், பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கி அப்புறம் காலையில் எழுந்து நம்ம வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நம்ம வந்து டார்ச் ரெடி பண்ணிடலாம், டார்ச் வந்து நமக்கு வந்து 20 கிடச்சிருக்கு, வேறு லெவல் சூப்பரே, 20 நமக்கு போதுமானது தான். சரி நம்ம அப்படியே போய் தூங்கிட வேண்டியதான், ஜாம்பி சவுண்டாக கேட்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா வில்லேஜர் வந்து பத்துக்காக இருக்கான் பார்த்தீங்களா, அதனால தான் வந்து நான் ரெண்டு பெட்டு வந்து ரெடி பண்ணேன், அவனோட மூக்கை பாருங்களேன் ஒருவா பலூன் மாதிரியே இருக்குது. சரி நம்ம வந்து இப்போ அப்படியே தூங்கிட வேண்டியதா, என்ன கைஸ் தூங்க முடியாதா, மான்ஸ்டர் வந்து நமக்கு நேர்படியாக பையாக தான் இருக்கான், பக்கத்துலேயே தான் இருக்கான், அதனால் வந்து தூங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடையடி செவனேனே இருக்க மாட்டீங்களாடா, ஏன் வீட்டை சுற்றி தான் கைஸில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி நம்ம இங்கே நிற்கிறது அப்படின்னு நமக்கு என்னமோ சேஃபாக பண்ணல, அதனால் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதான். சரி போய் வெளில போய் பார்க்கலாம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்காங்களா, இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு இருக்கானோன்னு, அடடி இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க கைஸ் இவன் வேறு வந்துட்டான், சல்லு புல்லுன்னு மறைஞ்சி மறைஞ்சி அடிப்பையன்ல, அவனும் வேறு வந்துட்டான், தூங்கி பார்க்கலாம், இப்போயும் தூங்க முடியாதா. சரி நம்ம இப்போ வந்து பக்கத்தில் யாராவது வில்லேஜர் ஹவுஸ் இருந்துச்சுன்னா அவனை போய் அடித்து பற்றி விட்டுட்டு அவன இடத்துல போய் நம்ம தூங்கிட வேண்டியதான். ஓடிடுறா இங்கே வேறு நின்றுட்டு இருக்கானே, ஓடிடு 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 ஓடி அப்படியே கண்ணை மூடிட்டு ஓடிட வேண்டியதான், அந்த சைடு நிற்கவே கூடாது எந்த சைடுமே, நின்னும் அப்படின்னு வச்சுக்கோனா தலை மேலே அடிப்பாங்க. ஓகே நம்ம ஓடிட வேண்டியதான், ஓடியாச்சு. ஓகே கைஸ் பக்கத்தில் வந்துட்டோம், இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து அப்படியே படுத்துட வேண்டியதான், எவனாவது படுத்து கிடப்பானேங்க, படுத்து கிடக்கான், ஓடுறா தம்பி ஓடுறான், அவ்வளோதான் அடித்து பற்றி விட்டோம், வேறு லெவலில் நம்ம இப்போ வந்து இங்கே தூங்கிட வேண்டியதான். ஓகே கைஸ் எப்படியும் வந்து நம்ம தூங்கிட்டோம், இப்போ வந்து நம்ம அப்படியே ஓடிட வேண்டியதான், இங்கே வேறு ஜாம்பி சவுண்டுலாம் வேறு கேட்குது, எங்கே இருக்கான்னு தெரிலையே, பக்கத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், எங்கேயோ
சிங்க பார்த்தீங்களா சொல்லி வாயமுள்ள பின்னாடி வந்துட்டான். அடே ஸ்கெலிட்டன் மண்டையா, ஓ ரெட் அடிச்சா தாங்குவேன் நீனே, ஏன் ஏன் கிட்ட நீ போட்டி போட வரியா, இந்த வாங்கி வாங்கி ஓடு. அவ்வளோதான் கைஸ், வேறு லெவலில் பண்ணிட்டோம் அவ்வளோதான். ஆமாங்க கைஸ், இப்போ ஸ்கெலிட்டனு அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகமே வருது, அந்த டாகை நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அதாவது எலும்பு வேணும், போன் வேணும். அந்த போன் இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து அந்த டாகை நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் என்கிட்ட போன் இருக்குது, ஆமாம் ரெண்டு போன் இருக்குது, அதை எடுத்துட்டு பேசாமல் நம்ம அப்போயே நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். யாராவன் அடே ஒருவா மண்டையா, இங்கே போகிற கைஸ் இவனா, என்னடா பாதையில் வந்து தலையை வச்சு பிடித்து கிடக்க, என்ன கைஸ் இவனுக்கு, என்ன ஆச்சு இந்த பெளுக்கு, அடே என்னடா ஆச்சு, இங்கே பாருங்க நம்ம வந்து இங்கே வந்து படுத்துக்கிட்டான் பார்த்தீங்களா, இவன்னா கைஸ் பைத்தியமாக இருப்பான் போல இருக்கு, ரோட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசலில் வந்து தலையை வச்சு படுத்து கிடக்கான், அடா போடாடே. சரி கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம நேராக போயிடலாம், இப்போ நேராக போயிட்டு இப்போ வந்து நம்ம மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கு ஒரு இடத்த நான் தேடி வச்சு வச்சுருக்கேன், அந்த இடத்துல வந்து நான் கோல்டு கூட வந்து ஒன்று ஒரு ரெண்டே ரெண்டு பார்த்து வச்சுருந்தேன், அதை நம்ம போய் நம்ம எடுக்கலாம். எந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அப்படியே போக வேண்டியதான், ஆனால் இந்த சைடு தான் எனக்கு தெரியும் அது வந்து, ஆனால் வாட்டருக்கு பக்கத்தில் தான் கைஸ், அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து பயமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வாட்டர் பக்கத்தில் அப்படிங்கிறப்ப வந்து பயம் இருக்க தானே செய்யும், அதனால் வந்துட்டு அப்படி போகலாம். போயிட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ அழகாக தோண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இல்லையா வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தோண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்குது என்னடா துள்ளி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க, இது கிடையாது இது தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் தான். ஓகே, இதை வந்து அப்படியே உடச்சி போயிட வேண்டியது தான், இதுனா ரொம்ப நேரம் உடைக்குது. ஆஷ் தானே இதுக்கு வேணும், ஓகே இது வேணாம், பிக்காக்ஸ் வேணாம், நம்ம இப்போ வந்து ஆஷ் எடுத்துக்கலாம். எங்கே இருக்குது ஆஷ், எந்த இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகே நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதான். இதை எடுத்துகிட்டு சல்லு புல்லுனு அப்படி தோண்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே அப்படியே எம்பி குதிரா தம்பி, அவ்வளோதாங்க சார் எம்பி குச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே தோண்டி தோண்டி இப்போ வந்துட்டு இந்த சைடு தான் நான் வந்து உட்டெல்லாம் பார்த்தேன். இந்த இடத்துல வந்து கோல் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கோல் கிடைக்கிறது. இந்த இருக்குது பார்த்தீங்களா கோல்டு, இங்கே இருக்குது ரா கோல்டு, இது நம்ம இதை வந்து உருக்குனா தான் நமக்கு வந்து கோல்டு கிடைக்கும், இது வந்து நமக்கு வந்து ரா கோல்டாக தான் இருக்குது, அதனால் வந்து இந்த கோல்டையும் எடுத்துக்கலாம். வேறு லெவல் கோல்டு எடுத்தாச்சு, அவ்வளோதான் போல் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டே இருக்காது போல் இருக்குது அந்த இடத்துல. சரி நம்ம கோல்டு கிடச்சிடுச்சு, நல்ல வேலை நம்ம கோல்டு கிடச்சிது, அது வரையும் போதும். நம்மள்ட்ட இப்போ வந்து ரெண்டு கோல்டு இருக்குது, சூப்பரு. இதையும் தோண்டி பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி மட்டும் வரக்கூடாது, தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்ம சோழி முடிஞ்சுது, அதுலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ சொல்லி வாயம் உள்ளே வந்துருச்சு, எங்கே பாருங்க கைஸ் இழுத்துட்டு போதே ஓட மாட்டானே, முன்னாடி வேற போகமாட்டானே, டே டே அடைச்சி விட்ருணுங்க கைஸ், எப்படியாவது அடைச்சி விட்ருணும், அடைச்சிட்றா அடைச்சிட்றா அடைச்சிட்றா, இதுவும் ஒன்று அவ்வளோதாங்க கைஸ், ஜஸ்ட் மிஸ்ஸில் அடைச்சிட்டேன், நல்ல வேலை எப்படியும் வந்து தப்பிச்சிட்டோம், நல்ல வேலை கைஸ் எப்படியும் வந்து தப்பிச்சிட்டோம், வேறு லெவலு செம லக்குன்னு சொல்லலாம். சரி நம்ம இப்போ வந்துட்டு இந்த சைடே நம்ம வந்து அப்படியே தோண்டி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே வந்துட்டு ஒன்று இருக்குது, இது இப்போ இது பேர் என்ன, இது பேர் வேறு மறந்து போச்சே, இது பேர் வேறு என்னன்னு தெரில கைஸ், இது பேர் வேறு, இது ஐயோ இது பேர் வேறு எனக்கு என்னன்னு தெரில. சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம் விடுங்க, சரி அப்புறமா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே இந்த சைடு ஒரு வழி போகுது, இதெல்லாம் நம்ம அப்படியே தோண்டி எடுத்துக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த சைடு கிடைக்குது, இதெல்லாம் அந்த அளவுக்கு ரேர் இல்லை தான், நமக்கு வந்து டைமண்ட் கிடைக்கணும் கைஸ், அதுதான் ரேரு. டைமண்ட் கிடச்சதுன்னா வேறு லெவலில் இருக்கும், டைமண்ட் பிக்காக்ஸ் எல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களாம், வேறு லெவலில் உழைக்கும், ரெண்டு அடி தான் எந்த பறையாக இருந்தாலும் அப்படியே ரெண்டு அடியில் நமக்கு வந்து உடச்சி கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும், வேறு லெவல் பண்ணலாம் நமக்குலாம் அதெல்லாம் கிடச்சதுன்னா, ஆனால் கிடைக்கணுமே அதுதான் நம்ம தோண்டிக்கிட்டே போகணும், அதுக்கு தோண்டிக்கிட்டே போகலாமே, அப்படி தோண்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். கோல்டு வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, இன்னும் நிறைய கோல்டு கிடச்சா தான் நம்ம வச்சு அதை வச்சு நிறைய பண்ண முடியும், கோல்டு பிக்காக்ஸ் ஆகுது பண்ண முடியும். அதனால் வந்து கடை 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 கடைன்னு தோண்டிக்கிட்டு நேராக உள்ளே போயிட வேண்டியதான். ஒடுறா தம்பி, போடுறா தம்பி, வேறு லெவல்றா வேறு லெவல்றா, தோன்றா தம்பி உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாலு பிரெட்டு போடுறான்டா, வேகமாக தோன்றுறா வேகமாக தோன்றான்டே, என்னை பார்த்தா நான் நாய் மரியாதையாக இருக்கு, இல்லைடா தம்பி உனக்கு எல்லாமே தரேன்டா, வே நிறைய வாங்கி தரேன்டா, தோன்றா தோன்றா தம்பி. ஓகே கைஸ் எப்படி வந்து ஒரு விளையாட்டே நிறையா ரொம்ப தூரம் தோண்டலை, ஏதோ ஓரளவு நம்ம தோண்டியிருக்கோம், அப்படி தோண்டிக்கிட்டே போயிட வேண்டியதான். ஆனால் வந்து இன்னைய வரையும் அதாவது இப்போ வரையும் ஒரு கோல்டை கூட நான் பார்க்கவே இல்லை, நம்மளும் வந்து கடைசி வரையும் வந்தாச்சு, சுரங்கம் தோண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஆனால் வந்துட்டு இதுவரையும் கொஞ்சம் கூட பார்க்கல கைஸ். தோன்றா தம்பி வேகமாக தோண்டிகிட்டே போடாலே, தோண்டிதானா இருக்கேன் இவனா, டென்ஷன் ஆகிடுவோம் போல இருக்குது, கேமில் உள்ள அந்த கேரக்டரே டென்ஷன் ஆகிடும் போல இருக்குது, நம்ம பேசுகிறத பார்த்தா அந்தளவுக்கு போட்டு அவனை அந்த உழைப்பு உழைக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம நல்ல வேலை நம்ம ஃபுட்டெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இந்த இடத்துல மாட்டி கதமாக இருப்போம். ஓகே பரவாயில்ல, இப்போ வந்துட்டு அப்படி ஒரு டார்ச்சை வச்சுக்கலாம், ஓகே டார்ச்சை வச்சாச்சு, கோல்டு இருக்கா, உனக்கெல்லாம் தரவே மாட்டேன்டா ஓடுறா அப்படிங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் கோல்டு மட்டும்தாங்க கைஸ் இருக்குது எனக்கு, இது இதுவரையும் வந்து கோல்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வில்லேஜில், அதனால் வந்து மைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு தான் போகணும் போல இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து எங்கே பாருங்க கைஸை ஓடும், நான் பார்க்கவே இல்லை கைஸை, போடு 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 வேறு லெவலு வேறு லெவலு, நமக்கு வந்து கோல்டு கிடச்சிருச்சு கைஸ், வேறு லெவலு, அங்கே பாருங்க கோல்டு கோல்டு வேறு லெவலு வேறு லெவலு, போடு செமலக்கு செமலக்கு,
நல்ல வேலை கைஸ் இவ்வளோ நேரம் இவங்களை திட்டினதுக்கு நல்ல வேலை கோல்டாவது கொடுத்தாங்களே. பரவாயில்ல நமக்கு கோல்டு கிடைக்கிறதுலாம் இப்போலாம் வந்து இப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். பரவாயில்ல நமக்கு வந்து கோல்டு கிடைச்சதே பெருசு. டைமண்டுக்கெலாம் நம்ம இப்போதைக்கு ஆசைப்பட வேணாம், கோல்டு கிடைக்கிதுல அதுவே போதும். பார்ட் டூலே நமக்கு கோல்டு கிடைக்கிது, பார்ட் ஒன்லேயே நிறைய பேர் கோல்டு கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து பார்ட் டூவில் கோல்டு கிடைச்சது பெரிய விஷயம் தானே. பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே தோண்டிட வேண்டிதான். இப்போ தான் சொன்னோம் நிறைய கிடைக்கும்னு பார்த்தா நாளை கொடுத்து வீட்டுக்கு போட தம்பி அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இப்போ வந்து அப்படியே மேலே வந்துட்டோம். அப்படியே வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கல, அதனால தான் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு இப்போ பேசிட்டு நம்மளோட ரா கோல்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம உருக்கி ஒரு தூய்மையான கோல்டாக ரெடி பண்ணலாம். அப்புறம் வந்து நமக்கு சில்வர்லாம் வேணும், அதெல்லாம் எப்போ கிடைக்கணும்னு தெரில. எனக்கு சில்வர்லாம் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து கிடைக்கிறப்ப பார்த்துக்கலாம் ஐஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பசிக்குது. அப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு மூணு பழம் இருக்குது அந்த சாப்டர்லாம், அது வந்து ஃப்ரீயாகவே தான் ஐஸ் கிடைக்கிது, ஆனால் செமையாக இருக்குது பாருங்களேன். ஒன்று சாப்பிட்டானா ஒரு ஃபுட்டு வந்து ஃபுல்லாகிடுது. ஒரு பிரெட்டுக்கு சமோன்னு நினைக்கிறேன், இது செம்மையாக இருக்குது ஐஸ். பரவாயில்லையே, ஆனால் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக கிடைக்கிது. இதையும் வந்து நம்ம வந்து அப்படியே பயிர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிடச்சதில்ல அதை வந்து நம்ம இப்போ வந்து உருக்க போகிறோம். ஓகே, உருக்கிற வேண்டிதான். அட கைஸ், நான் இவ்வளோ நேரம் இதை வந்து கோல்டு கோல்டுனே நினச்சிக்கிட்டு இருந்தேன் கைஸ், கடைசியில் பார்த்தா இது அயனு கைஸ். அடே, ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு கைஸ். ஆடா போங்க கைஸ், இவ்வளோ நேரம் வந்துட்டு இதை வந்து நான் கோல்டு கோல்டுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நானே ஒழுங்காக பார்க்குறேன், பத்தாவது கடைசியில் அயனு கைஸ். ஐயோ, அட போடாடே சசி, ரொம்ப ஒரே அசிங்கமாக போச்சுரா கைஸ், உடனே கலாய்க்காதீங்க, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் ஓகேங்களா. சரி விடுங்க, கலாய்ச்சா கலாய்ச்சிட்டு போங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம ஃபேமிலி தானே, நமக்குள்ளே தானே கலாய்க்க போகிறீங்க, அதனால் என்னப்பா விடுங்க, பார்த்துக்கலாம். சரி கைஸ், நம்மளும் வந்து இதோட வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ்.